பாடல்கள் 97 பதினேழு பாடல் பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், பூ உலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகன உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்துக்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலகனத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். இன்றைய திருப்பாடலானது ஆண்டவர் ஆட்சி செய்கிறார், பூ உலகு மகிழ்வதாக என்று துவங்குகிறது. இந்த மகிழ்ச்சியினுடைய காரணம் என்ன என்று நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவர் உலகை ஆட்சி செய்கிறார். இதுதான் நற்செய்தியின் அடித்தளமாக இருக்கிறது. இந்த உலகிலே ஆண்டவர் தன்னுடைய அரசாட்சியை நிறுவுகிறார். விண்ணுலகிலே இருக்கிற கடவுளுடைய ஆட்சியானது இந்த மண்ணுலகில் வருக என்று நாம் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கிறோம். அது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் அந்த இஸ்ரேல் மக்கள் அதிலே நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்பதிலே அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆம், அவருடைய ஆட்சி இந்த உலகில் இருக்கிறது என்பதில் மட்டும்தான் நம்முடைய மகிழ்ச்சி அடங்கி இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். அப்படி என்றால் அந்த ஆட்சி எப்படிப்பட்ட இருக்கிறது? இந்த உலக ஆட்சியை பார்க்கிற பொழுது இந்த உலக ஆட்சியிலே திட்டமிடப்பட்ட அநீதி, பயங்கரவாதம், வன்முறை, கொடுமை, ஒடுக்குதல், திட்டமிடப்பட்ட செயல்படாத காரியங்கள், இவை அனைத்துமே இருப்பதாக நாம் உணர்கிறோம். ஆனால் கடவுளுடைய ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி அல்ல. கடவுள் தாம் நினைப்பதை, மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நாம் நினைப்பதற்கு மேலாகவே செய்து முடிக்கிறார். ஆகவேதான் அவருடைய ஆட்சியானது மகிழ்ச்சியின் ஆட்சியாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த இஸ்ரேல் மக்களை பார்க்கிற பொழுது, அந்த இஸ்ரேல் மக்கள் கடவுளுடைய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பொழுது அனைத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். கடவுளை விட்டு விலகி பாவம் செய்த பொழுது அடிமைத்தன வீட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே பாரவோனுக்கு அடிமையாய் இருந்த பொழுது அழுது புலம்பி ஓலமிட்டு நாங்கள் அந்நிய தேசத்திலே கடவுளை எப்படி புகழ்வோம் என்று சொல்லி அவர்கள் அந்த ஆட்சியிலே மிகவும் வேதனைப்பட்டார்கள். அப்பொழுது கடவுள் அவருடைய கண்ணீரை கண்டு தன்னுடைய மக்கள் மீது மனமிறங்கி அவர்களை தம்முடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக அழைத்து வருகிறார். அப்படி அழைத்து வருகிற பொழுது அங்கே வல்ல செயல்களை செய்கிறார். ஆம், அங்கிருந்து அவர்களை அழைத்து வருகிற பொழுது அந்த பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு வந்து சேரும் வரைக்கும் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கிறார். அவர்கள் எங்களுக்கு உணவில்லை, நாங்கள் சாகத்தான் வேண்டுமா என்று சொன்ன பொழுது மன்னாவை பொழுகிறார். இந்த உணவானது எங்களுக்கு சலித்து போய்விட்டது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் தாங்கள் இருந்த அந்த அடிமை நிலையை மீண்டுமாக நினைத்து பார்க்கிறார்கள். அங்கே நாங்கள் உண்ட மாமிசங்கள் எங்களுக்கு அப்படி இருந்தன என்று சொல்லுகிற பொழுது அவர் காடையை கொடுக்கிறார், தண்ணீரை கொடுக்கிறார். அங்கிருந்த உப்பு தண்ணீர் மாறா என்ற இடத்திலே எங்களால் இந்த தண்ணீரை பருக முடியவில்லை என்று சொன்ன பொழுது கடவுளுடைய அடியார் அந்த தண்ணீரை பருகுகிற அளவிற்கு மாற்றி கொடுக்கிறார். ஆம், கடவுளுடைய ஆட்சியிலே அனைவரும் நிறைவு பெறுகிற அளவிற்கு, தேவையான அளவிற்கு கொடுக்கப்படும் என்பதை கடவுள் சுட்டி காட்டுகிறார். ஆம், கடவுள் ஆட்சி செய்கிறார், அந்த ஆட்சியிலே நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்பதை உணர்கிறார். இது மட்டுமா கடவுளுடைய ஆட்சி என்று பார்க்கிற பொழுது உணவு கொடுப்பது மட்டும் கடவுளுடைய ஆட்சி அல்ல, மாறாக அவர்களை பாதுகாத்து வழி நடத்துகிறார். மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களுக்கு வருகிற இன்னல்கள், துன்பங்கள், வேதனைகள் அனைத்திலும் இருந்து அவர் விடுதலை பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கிறார், கொண்டு வருகிறார், அவர்களை பாதுகாக்கிறார். அதுதான் அந்த ஆட்சியினுடைய மையமாக இருக்குது. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று நாம் வேண்டுகிறோம். ஆம், அதன்படி நாம் செயல்படுகிற பொழுது இந்த உலகிலே நமக்கு அவர் பாதுகாப்பையும் ஒத்தாசையும் கட்டளை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் புகழ்கிறோம். ஆம், நாம் என்ன செய்கிறோம்? மலை மீது நாம் ஏற நினைக்கிறோம். அந்த மலை மீது ஏறுகிற பொழுது நாம் சோர்வடைகிறோம். இறங்கி வருகிற பொழுது இன்னுமாக அதிகமாக சோர்வடைந்து விடுகிறோம். நம்முடைய கால்கள் எல்லாம்
தளர்ந்து போய்விடுகின்றன. காலில் ரத்தம் கட்டி ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு நடக்க முடியாத அளவிற்கு நமக்கு வலி இருக்கும். ஆனால் இந்த உலகம் முழுவதையும் படைத்த கடவுள் நம் முன் இருக்கிற அனைத்து தடைகளையும் அகற்றிவிட்டு தன்னுடைய ஆட்சியை இந்த உலகிலே மையப்படுத்துவார். அந்த ஆட்சியானது மனிதருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற ஆட்சியாக இருக்குது. அது நெடுஞ்சாலையை அமைக்கிறதாக இருக்கும். நெடுஞ்சாலையிலே நாம் பயணம் செய்கிற பொழுது நாம் வெகு சீக்கிரம் சோர்வடைய மாட்டோம், நம்முடைய பயணத்தை தொடருவோம். ஆம், இறையரசு என்பது அந்த நெடுஞ்சாலையை போன்று கடவுள் நமக்கு அமைத்து தருகிறார் என்பதை உணர்ந்து அந்த இறை அரசிலே மகிழ்ச்சியோடு வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.